காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். பொதுஜன பெரமுனவுடன் இணைந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பயணமானது அரசியல் தற்கொலையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு ஆட்சியை முன்னெடுத்து செல்வதும் கூட்டு வைத்துக் கொள்வதும் நிச்சயமாக அரசியல் தற்கொலையாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் இந்த அரசாங்கத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல வேண்டும். மக்களின் ஆணையோடு நியமிக்கப்படுகின்ற அரசாங்கத்தோடு நாட்டை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான தீர்மானத்தினை எடுக்காது அமைதியாக உள்ளார். அவருடைய தீர்மானம் தவறாக உள்ளதால் நாமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளோம். எந்த தீர்மானத்தினை எடுத்தாலும் அது எமக்கு சாதகமாகவே அமையும். ஐக்கிய மக்கள் சக்தி அதனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். தொல்பொருள் திணைக்களம் பௌத்தத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளோடு ஜனாதிபதி நடத்திய பேச்சை இன்று சில அரசியல்வாதிகள் விமர்சித்து வருகிறார்கள். 2500 வருட வரலாறு கொண்ட நமது நாட்டில் எங்கு தோண்டினாலும் புராதன சின்னங்கள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். மலசல கூடத்துக்காக குழியொன்றை தோண்டினால் கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். தொல்பொருள் சின்னங்கள் காணப்படும் இடங்களை நாம் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். அதே நேரம் தற்போது வாழும் மக்களையும் அது பாதிக்காத வகையில் எமது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். சிங்கள பௌத்த தொல்பொருள்களை மட்டுமே இங்கு தொல்பொருள்களாக கருதிவிட முடியாது. அது இன மதங்களுக்கு அப்பால் பட்டதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதி இதுவரை அறிவிக்கப்படாதுள்ளமை சந்தேகத்துக்குரியதென நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எந்த நேரத்திலும் ஆளும் கட்சியை விட்டு விலகி எதிர்கட்சியில் அமர நாம் அஞ்சப்போவதில்லை. நாம் இவ்வளவு காலம் இந்த அரசாங்கத்தில் இருப்போம் என்பது எமது தலைவர்கள் நடத்தப்படும் விதத்தை வைத்தே தீர்மானிக்கப்படும். எங்களை மோசமாக நடத்தினால் அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நாங்கள் இருக்க விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விட்டு செல்லும் எண்ணம் நமக்கு இல்லை. அவர் நம்மை தனியாக விட்டுவிட்டு வேறு வழியில் சென்றால் அவரை பின்தொடரவும் நாம் தயாராக இல்லை. மேலும் எந்த ஒரு சட்ட மூலத்தையும் நிறைவேற்ற பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். எங்களோடு இருக்கும் வரை அரசோடு இருப்போம். எங்களை வேண்டாம் என்று நினைக்கும் போதெல்லாம் எதிர்கட்சியிலும் கதிரைகள் உள்ளன. நாடாளுமன்றத்தின் தரையில் அமர வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுங்கட்சியிலும் அமரலாம், எதிர்கட்சியிலும் அமரலாம். அதே நேரம் ஜனநாயக நடைமுறையான தேர்தலை நடத்தாமல் அரசாங்கம் சதி செய்து வருகிறது. நாம் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் என்றும் நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் மறக்காது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.